எருவு பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸ்லேயே வந்து நம்ம வாங்கிக்கிறோம். நல்லா சுத்தமான கிளியரான எருவு தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குகிறோம். நம்மளோட ஆடு மாடுகள்லேருந்து எருவும் எடுத்துக்கிறோம். இது போக வந்து அது மட்டுமே வச்சு வியாபாரம் பார்க்க முடியாது. ஸோ வெளியே இருக்க விவசாயிகள்ட்டையும் ஆடு மாடு வச்சுருக்க விவசாயிகள்ட்டையும் டைப் பண்ணிக்கிறோம். நல்லா சுத்தமான எருவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து நூல் பிரிச்ச சாக்கு, சிமெண்ட் சாக்கு, நூல் பிரிச்ச சாக்கு, இதில் நல்லா போட்டு ஃபுல்லாக நம்ம மூட்டி கொடுத்துருவோம். விவசாயிகளுக்கு வந்து ஒரு கேள்வி, பொதுவான ஒரு கேள்வியாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்டயும் இருக்கு எருவு இருக்குது, நாங்களும் வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நாங்கள் யார்ட்டையே கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எப்படி கொடுக்குறது இல்லை யார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. மொதல் வந்து எருவு வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஈஸியான இதில் வந்து நமக்கு வந்து ஆளுக்கு கஸ்டமராக பிடிச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 வருஷமாக வந்து ஏழு முறையான ஆட்டு எரு மாட்டு எரு வியாபாரம் வந்து நம்ம பேரில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து நம்ம ஒரு 2 வருஷமாக வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். இத்தனை நாள் வந்து வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இன்றைக்கி வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கெங்கம்பாளையன்ற இடத்துல பொள்ளாச்சி டு வால்பாறை ரூட்டில் வந்து